சுரால் கைடு 11 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரால் கைடு. ரீமல் தீவிர புயல் கரையை கடந்த போது மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்றடித்த காற்று, கொட்டி தீர்த்த கனமழையில் வீடுகள் விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். ரீமல் தீவிர புயலால் வடக்கு மற்றும் தெற்கு 24 பர்கானா மற்றும் கிழக்கு மிட்னாபூர் மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ள நிலையில் மின்கம்பங்கள் விழுந்ததால் இருளில் மூழ்கிய வீடுகள். உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுடன் மேற்கு வங்கத்திற்கு விரைந்த 2 இந்திய கடற்படை கப்பல்கள், சிறப்பு நீச்சல் வீரர்கள் மற்றும் வெள்ள நிவாரண குழுக்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். அடுத்த 5 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. ரீமல் புயல், காற்றின் திசை மாற்றம் உள்ளிட்ட காரணிகளால் கேரளாவில் முன்கூட்டியே பருவமழை தொடங்கக்கூடும் என தகவல். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தமிழக அரசு தகவல். மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டில் 2 மடங்கு அதிகம் என்றும் விளக்கம். மக்களவை தேர்தல் வெற்றியை கொண்டாட பாஜக நிர்வாகிகள் தயாராகுமாறு அண்ணாமலை கருத்து. கடந்த தேர்தல்களில் இல்லாத அளவு தென்னிந்தியாவில் அதிக தொகுதிகளை இம்முறை பாஜக கைப்பற்றும் எனவும் பேச்சு. மதுவிலக்கின் மகிமையை பீகாரிடம் இருந்து தமிழக அரசு கற்றுக்கொண்டு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ராமதாஸ் வலியுறுத்தல். மதுவிலக்கால் பீகாரில் கள்ளச்சாராயம் பெருகவில்லை, அரசின் வருவாயும் குறையவில்லை என்றும் சுட்டிக்காட்டி அறிக்கை. காவிரி விவகாரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்படும் என கர்நாடக அமைச்சர் முனியப்பா கருத்து. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் மேற்கொண்ட பின் தமிழர்களும் கன்னடர்களும் சகோதரர்கள் என பேட்டி. கேபிகே ஜெயக்குமார் தனசிங் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் இடம்பெற்றவர்கள் உட்பட 30 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல். நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ரவுடி தீபக் ராஜாவின் உடலை வாகை குளத்திற்கு ஊர்வலமாக கொண்டு சென்ற ஆதரவாளர்கள், கூட்டமாக செல்லக்கூடாது என அறிவுறுத்திய போலீசாருடன் கடும் வாக்குவாதம். தீபக் ராஜாவின் உடல் இருந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து 300 மேற்பட்ட பைக்குகளில் சென்ற ஆதரவாளர்கள் நெல்லை பொன்னாக்குடி அருகே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிய போலீசார். திருப்பூரில் ஓடும் ரயிலில் மதுபோதையில் பயணிகளை அச்சுறுத்தி தாக்கிய விவகாரத்தில் மேலும் இருவர் கைது. ரயில்களில் இரவு நேர ரோந்தை அதிகப்படுத்த அறிவுறுத்தி இருப்பதாகவும் ரயில்வே போலீசார் அறிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை காற்று நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீச வாய்ப்பு. உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்த இளைஞர் உயிரிழந்த சென்னை பம்மல் பிபி ஜெயின் மருத்துவமனை செயல்பட அனுமதி. மருத்துவமனையின் பதிவை தற்காலிகமாக ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 3000 கனஅடி நீர் வருவதால் ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 53,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பீகாரின் பாலிகஞ்ச் பகுதியில் ராகுல் காந்தி பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடை அடுத்தடுத்து இருமுறை சரிந்தது.
மேடையில் இருந்தபடியே கூலாக தொண்டர்களை நோக்கி கையசைத்த ராகுல். ஜம்மு காஷ்மீரில் நடந்த மக்களவை தேர்தலில் 35 ஆண்டுகளில் இல்லாத அளவில் அதிகம் பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். மக்கள் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தது வரும் நாட்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கு சாதகமான நிலையை காட்டுவதாகவும் விளக்கம். டெல்லி நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் உதவியாளர் பிபோ குமாரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது கதறி அழுத சுவாதி மாலிவால் எம்பி. முதலமைச்சரை சந்திக்க முன் அனுமதியின்றி சுவாதி வந்தபோது அங்கு பிபோ குமார் இல்லை என அவரது வழக்கறிஞர் கூறியதால் கண்ணீர். புனேவில் கார் விபத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படும் 17 வயது சிறுவனின் ரத்த மாதிரியை மாற்றி வைத்ததாக 2 மருத்துவர்கள் கைது. சிறுவனின் மாதிரியை குப்பையில் வீசிவிட்டு வேறொருவரின் ரத்த மாதிரி மூலம் சிறுவன் மதுபோதையில் இல்லை என நிரூபிக்க முயன்றதாக புகார். பங்கு வணிகத்திற்கிடையே மும்பை பங்குச் சந்தையின் சென்செக்ஸ் புதிய உச்சமாக 76,000 புள்ளிகளை தாண்டியது. மக்களவை தேர்தல் முடிவு நெருங்கி வரும் நிலையில் முதலீட்டாளர்களிடம் ஆர்வம் அதிகரித்துள்ளதே காரணம் என நிபுணர்கள் கருத்து. சுரா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.